Hello friends, welcome to Tamil Investors Channel. இன்னைக்கு நம்ம 2 ரூபீஸ்ல 2 ரூபாயில இருக்க பென்னி ஸ்டாக்க பத்தி பார்க்கலாம். தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த கீழே வந்து ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து கல்வி நோக்கத்திற்காக, யாரையும் எந்த பங்கையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கல. முதலீட்டாளர்கள் எந்த ஒரு முடிவும் உங்களோட சுய முடிவை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 ரூபாய் விலையில் இருக்க ஒரு பென்னி ஸ்டாக்கு என்சிஎல் ரிசர்ச் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிட்டடை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து 2.18 ரூபாய்ல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து 7 பைசா, வெறும் 7 பைசா தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3.10 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பார்த்தீங்கன்னா கௌதம் போஸ். இந்த ஸ்டாக் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து BSE 100, BSE 200, சென்செக்ஸ், Nifty 50, BSE 500 எதுலேயுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து இடம் பெறலை. இது வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இண்டெக்ஸில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டாக்கோட ஒரு 10 வருஷம் டேட்டாவை நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா 2013 வந்து இந்த ஸ்டாக் வந்து 25 ரூபாய் கிட்ட வந்து போயிருக்கு. ஒரு 20 ரூபாய்க்கு மேலே வந்து போயிருக்கு. இதுதான் இதோட ஹையஸ்ட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 5 வருஷம், ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு 8 ரூபாய் ரேஞ்சில் வந்து டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஏறவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 50 பைசா, 1 ரூபாய் அந்த ஸ்டேஜில் தான் இருந்திருக்கு. இத்தனை வருஷமாக வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப லோ லெவலில் போயிடுச்சு. இப்போ தான் வந்து கரண்ட்டாக 2021 தான் வந்து கொஞ்சம் எழும்புற மாதிரி தெரியுது கண்ணுக்கு. ஒரு 2 ரூபாய் கிட்ட வந்து வந்திருக்கு. ஒரு 7 பைசா அளவுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து விலை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து ஒரு 2 ரூபாய் வந்திருக்கு. இதோட மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து வால்யூம் பார்த்திங்கன்னா 2 கோடி இருக்குது. 2 கோடி அளவில் டெய்லி ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு விலை உயர்ந்திருக்குன்னா 2625% வந்து விலை உயர்ந்திருக்கு. 7 பைசாலேருந்து 3 ரூபாய் வரைக்கும் அது உயர்ந்ததால் 2600% வந்து விலை உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடமாக பார்த்தோன்னா டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா 2017 2021 இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு நாள் கூட ப்ராஃபிட் பண்ணதே கிடையாது. ப்ராஃபிட் வந்து எப்போவுமே வந்து 5 வருஷமாக பார்க்குற டேட்டாலேயே வந்து 0 தான் இருக்குது. அதுக்கப்புறம் கடன் பார்த்திங்கன்னா கடனும் இந்த கம்பெனிக்கு வந்து எதுவும் இல்லை. கடனும் 5 வருஷமாக பார்த்திங்கன்னா 0 தான் இருக்குது. ஸோ கடன் இல்லாத ஒரு நல்ல விஷயம். பட் ப்ராஃபிட்டும் கொடுக்காமல் இருக்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப படு மோசமாக இருக்குது. ஒரு 2% தான் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ்னால் அந்த கம்பெனியை வந்து ஓன் பண்ணிவிட்டு முதல்ல ஓன் பண்ணி அந்த கம்பெனியை வந்து ஷேர்ஸை வந்து விற்கிறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அவங்க தான் ப்ரொமோட்டர்ஸு. அவங்க 2%, 2.7% தான் வச்சுருக்காங்க. மீதி 97.3% வந்து மக்கள் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கவனிக்கணும். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து மக்கள் வந்து ஏன் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு 5 வருஷமாக வந்து ப்ராஃபிட்டே பண்ணலை. அதே மாதிரி கடன் இல்லை, இருந்தாலும் வந்து ப்ராஃபிட் பண்ணணும். ப்ராஃபிட் பண்ணால் தான் ஒரு க்ரோத் இருக்கா கம்பெனியில், நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து ஒரு க்ரோத் பொசிஷனில் அவங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இதில் வந்து ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் பண்ணதே கிடையாது 5 வருஷமாக. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து யாருன்னா ஓனர்ஸு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2% தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து மொத்தமாக வந்து இப்போது பப்ளிக் கிட்ட தான் இருக்குது. ஸோ பப்ளிக் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர் மாதிரி இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனியை வந்து எப்படி மேலும் மேலும் முன்னுக்கு கொண்டு போவாங்களான்றது ஒரு டவுட்டு.
ப்ளஸ் மொத்த ஷேரையும் இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்குக்கே விற்றுருக்காங்க. ஸோ பப்ளிக் தான் வந்து போய் இந்த கம்பெனியில் ஃபுல்லாக வந்து வாங்கியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் கொடுக்கல, எந்தவித க்ரோத்தும் இல்லை. அப்படி ஒரு கம்பெனியில் ஃபுல்லாக பப்ளிக் வந்து காசை வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து இது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம நல்லா செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.